அன் அகடமி இந்தியானுடைய மிகப்பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மத்திய மாநில சப்போர்ட்டி தெளிவு பாடக்குறிப்புகள் தெளிவான விளக்கத்துடன் வீடியோவாக வழங்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில் 950 மேற்பட்ட வீடியோஸ், 71 மேற்பட்ட கோர்சஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பயன்பெறுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் SIRRP DNBSC போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் தேர்வுக்கு தயாரிக்கப்பட்ட முக்கிய வினாக்கள் நடைபெறக்கூடிய இந்திய வரலாறு பார்ட் 2, முதல் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1846 1848 வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்த உடன்படிக்கை ஐலா சபையில் உடன்படிக்கையின்படி இந்த முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. அடுத்து இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1748 1757 வரைக்கும் இந்த இரண்டாவது கர்நாடக போர் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடைபெற்றது. இது வாரிசுரிமை போர் ஹைதராபாத் கர்நாடகா அது பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது. அடுத்து மூன்றாவது கர்நாடக போர் 1756 1763 வரை நடைபெற்றது ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே. இது பாரிஸ் சமாதான உடன்படிக்கையின் மூலமாக இந்த மூன்றாவது கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. பிளாசி போர் 1757 நடைபெற்றது, வங்காள நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்றது. இந்த பிளாசி போர் நடந்த ஒரு நிகழ்ச்சி, கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அடுத்து பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764 நடைபெற்றது. பக்சார் போர் மீர் காசிமுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்ற இந்த பக்சார் போர் அலகாபாத் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது. அடுத்து முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 1769 நடைபெற்றது. ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்ற இந்த போர் சென்னை அமைதி உடன்படிக்கை 1769 மூலம் இந்த முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. அடுத்து மதுரை நாயக்கர்களில் முதல் மன்னர் யார்னா விஸ்வநாத நாயக்கர். திருமலை நாயக்கர் மைசூர் படையினை தோற்கடித்து எதிரிகளோட மூக்கினை துண்டித்தார். இந்த வினோதமான போர் பார்த்திங்கன்னா மூக்கருப்பு போர் என்று அழைக்கப்படுகிறது. உய்யக்கொண்டான் கால்வாய் அமைத்தவர் யார்னா ராணி மங்கம்மாள். பாளையக்காரன் முறையை புகுத்தியவர் யார்னா விஸ்வநாத நாயக்கர். நைல் நதியுடைய நன்கொடை என்று அழைக்கப்படுவது எகிப்து நாகரிகம். இலியட் ஒடிசி போன்ற நூல் எழுதியவரான ஹோமர். குடியரசு என்ற நூல் எழுதியவர் பிளேட்டோ. அலெக்சாண்டர் ஆசிரியர் யார்னா அரிஸ்டாட்டில். மூத்த பிளினி இயற்கை வரலாறு. ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது கடமைகள் என்றும் நடத்தைகளாலும் வரையறைகள் என்னும் சடங்குகளாலும் மாண்பு என்னும் இசையினால் உருவாக்கப்படுவது என்றவர் கன்ஃபூசியஸ். அடுத்து மூதாதையர்கள் நம்பியவர், நேசிப்பவர், ஆலிகள், முன்னோருடைய வழிபாடு கன்ஃபூசியஸ் தத்துவமாகும். இயற்கை சக்திகளான மித்திரன், வருணன், சூரியன் முதல் இயற்கை சக்தியில் தெய்வங்கள் வழிபாடு அகூரமஸ்தா. இது வந்து சுவராஷ்டிரிய மதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ போன்ற போட்டித் திருவிழா வகுப்புகள் அனுபவம் போட்டித் தேர்வு வகுப்புகள் அனுபவமிக்க போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் நடத்தப்பட்டு வருகிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் கீழே உள்ள அலைபேசி எண்கள் தொடர்பு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, போலீஸ் அண்ட் எஸ்ஐ. விருப்பமுள்ள மாணவர்கள் உங்களுடைய பெயர் அன்று அட்ரஸை முன்பதிவு செய்து கொள்ளவும்.